கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நடந்து போகும்போதோ இல்லை நிற்கும்போது வந்து ஒருத்தர் பின்னாடி வந்து வந்து அட்டாக் பண்ணாலோ இல்லை வந்து கையை வந்து இறுக்கி பிடிச்சாலோ அதில் வந்து நம்மளை வந்து எப்படி தற்காத்துன்றதை வந்து பார்க்கலாம் தெளிவாக. வாங்க, இப்போ வந்து ஒருத்தர் பின்புக்கிறவங்க வந்து பிடிச்சாங்கன்னா எப்படின்னு பார்க்கலாம். அப்படிமா வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, முதல்ல வந்து இந்த லெஃப்ட் லெக் வந்து மூவ் பண்ணி இந்த காலை வந்து கேட்ச் பண்ணி அப்படியே தூக்கி த்ரோ பண்ணிடலாம். ஒன், இதே வந்து வேறு மாடலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கேட்ச் பண்ணி இப்படி இருக்காங்க. இது வந்து ரைட்டில் லெஃப்ட் லெக் வந்து கொண்டு போயிட்டு நேராக வந்து நம்ம குறுக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பஞ்ச் பண்ணிடலாம். தேர்ட் மெத்தட் போகலாம். இப்படிமா இந்த காலை வந்து ரைஸை பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள காலை வந்து கேட்ச் பிடிச்சி தூக்கிடலாம். இந்த மெத்தட்லாம் வந்து நம்மளை வந்து தற்காத்துக்கலாம். இப்போ வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளால் வந்து மீற முடியல, ரைட்டாக பிடிச்சிக்கலாம். நம்மளால் வந்து மீற முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலை எடுத்து ஓங்கி இல்லை வேகமாக இந்த காலில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படி நீ உடச்சிடலாம். இந்த மாதிரி நாலு மெத்தடில் வந்து நம்மளை வந்து பின்னாடி வந்து பிடிச்சாங்கன்னா நம்மளை வந்து தற்காத்துக்கலாம். நம்மளாம் நிற்கும் போது வந்து பிடிக்கிறாங்க. இப்போ பிடிக்கும் போது வந்து எப்படி வந்து இல்லை வந்து வந்து தற்காத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் வந்து வந்து கீழே ஓங்கி வந்து மிதிக்கிறாங்க. சைம் ஸ்டார்ட் இந்த மாதிரி பண்ணால் அவங்கள்ட்ட வந்து வந்து நம்ம வெளிவாகிக்கலாம். இப்போ செகண்ட் ஒன் கேட்ச், இப்படி பிடிக்கும்போது எப்படி மேலலாம் அப்படின்னா, லெஃப்ட் லெக் வந்து தூக்கி போட்டு நம்ம ரெண்டு காலையும் சேர்த்து தூக்கி போட்டுடலாம் அப்படியே பிடிச்சி. தேர்ட் மெத்தட், இப்போ அடுத்தபடி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கேட்ச் பிடிச்சிட்டாங்க, லெஃப்ட் லெக் வந்து தூக்கி போட்டுட்டு அந்த கால் பேக்கில் எடுத்துகிட்டு இல்லை ஓங்கி நல்லா வேகமாக வந்து அந்த இடத்துல பஞ்ச் பண்ணாலும் அதில் வந்து நம்ம தற்காத்துக்கலாம். ஃபோர்த் மெத்தடு, பிடிச்சிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து காலை ரைஸ் பண்ணிக்கணும். நம்ம ரைஸை பண்ணிட்டு கீழே குனிஞ்சு அந்த அவங்க காலை வந்து பிடிச்சி இழுத்து தூக்கிடணும். இழுத்து தூக்கினாலும் அதில் வந்து நம்ம தற்காத்துக்கலாம். சப் இப்போ நடந்து போகும்போது இப்போ வந்து ஒருத்தங்க செயினை பிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கையை வந்து பிளாக் தட்டுறோம் வேகமாக, மறுபடியும் பிடிக்கும் தட்டி விட்டு இதே கையை வந்து கேட்ச் பிடிச்சி இதை பிரேக் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இப்போ வந்து பிடிச்சாச்சு ஓகேங்களா. இதே வந்து நம்ம வந்து இன்சைடில் போய் த்ரோ பண்ணிடலாம். இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒருத்தவங்க கையை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போயிடணும். அவங்க உள்ளே இன்சைடில் வந்து பூந்து போயிட்டு இந்த பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கையை வந்து செயினை வந்து பிச்சாலோ இல்லை வந்து அடித்தாலோ என்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறாங்க, செஞ்சு காமிக்கிறாங்க. சரிம்மா ஸ்டார்ட். இதை வந்து ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணி அந்த கையை வந்து கேட்ச் பண்ணி ரோல் பண்ணணும். தேர்ட் ஒன் கை பிடிமா கேட்ச், குட். இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இப்போ வந்து ஒருத்தன் அடிக்கிறாங்க, அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து லாக் பண்ணி பிரேக் பண்ணணும் கையை. இந்த மெத்தட்லாம் பண்ணலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பின்புறமாக வந்து தாக்குனாலோ இல்லை வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாலோ அதில் வந்து நம்மளை வந்து எப்படிலாம் தற்காத்துக்கலான்றதை வந்து பார்த்தோம். மேலும் தொடரலாம் பார்க்கலாம்.